Hey guys, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொரியரிசி போட்ட முருங்கை கீரை பொரியல் எப்படி பண்ணனும்ன்றதை பார்க்க போறோம். முருங்கை கீரையில வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற சத்து வந்துட்டு அதுல அவ்வளோ நிறைய சத்து இருக்கு. கொலஸ்ட்ரால், ब्लड பிரஷர்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சத்து வந்து இந்த முருங்கை கீரைக்கு ಜಾಸ್ತಿ இருக்கு. அது இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க கொழுப்பையும் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த முருங்கைக்கீரையில் சத்து இருக்குது. இது சாப்பிட்டோன்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்கள்லேருந்து, சுகர் பேஷண்ட்ஸ் கூட இந்த முருங்கைக்கீரையை நல்லா எடுத்துக்கலாம். அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை பொரியரிசி பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது முருங்கைக்கீரையை வந்து கொஞ்சம் வேக வைக்கும்போது அது வந்து சுருங்கிடும். ஸோ நான் இந்த பிளேட்லேயும் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு கிண்ணத்துலேயும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது. இதை சாப்பிட்றது மூலயமா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடலாம். இது வந்து அவ்வளோ காஸ்ட்லியும் கிடையாது. நம்ம வீட்லேயே ஒரு சின்ன செடி வச்சா கூட அது வந்து நல்ல ஒரு மரமாக வந்து நம்மளுக்கு முருங்கைக்கீரை, அதோட முருங்கை பூ கூட அவ்வளோ நல்லது. இப்போ எனக்கு நிறைய முருங்கைக்கீரை கிடச்சிருக்கு. பொரியரிசி பண்ணுறதுக்கு நான் அரிசி வந்து அரை கப் எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் கால் கப் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கணும். பூண்டு வந்து 4 எடுத்திருக்கேன். தோல் உரிக்காமல் இந்த மாதிரி முழு பூண்டாக எடுத்திருக்கேன். சின்ன பூண்டு எடுத்திங்கன்னா ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு. ஸோ 4 பூண்டு எடுத்திருக்கேன். இந்த தோலோட போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாய் வந்து 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணியெலாம் இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டேன். நான் தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து பொரியல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொரியரிசி பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அரை கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு கடாயில் ஹீட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போது அரிசியை வந்து நல்லா வறுத்துக்கலாம். அரிசியை வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா பொரி மாதிரி மாறும். அந்த ஸ்டேஜ்க்கு வர வரைக்கும் வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதெல்லாம் தீஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா பொரி அரிசி வந்து நல்லா வறுத்தாச்சு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து இதை ஒரு தட்டில் போட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து வந்து வேர்க்கடலையை இதில் போட்டு நல்லா வறுத்துடலாம். அரிசியும் வேர்க்கடலையும் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. ஏன்னா அரிசி கொஞ்சம் டைம் எடுக்கும் வேர்க்கடலையை விட. ஸோ எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக போட்டு நம்ம வறுத்து அப்புறம் வந்து ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். கடலையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதையும் வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போது பூண்டும் மிளகாவும் காஞ்ச மிளகாவும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். பூண்டு வந்து ரொம்ப வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த மிளகாய் வந்து லைட்டாக ஒரு ரோஸ்ட் ஆற வரைக்கும் வறுத்தா போதும். பொரி அரிசி, மிளகாய், வேர்க்கடலை, பூண்டு, இப்போது இது எல்லாமே வந்து தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சாச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக ஆக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். நல்ல பொடியாக ரொம்ப வந்து மாவாக அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சா கூட ஒரு இட்லி பொடி பதத்துக்கு அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் வந்து நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ
இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கடுகு உளுந்து ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இந்த உளுந்து வந்து கொஞ்சம் செவக்கணும். இப்போ வந்து இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு வதக்கிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கீரையை ஆட் பண்ணலாம். முருங்கை கீரையை போட்டுட்டு இதை ஃப்ரை பண்ணி விடலாம். முருங்கைக்கீரை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடணும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கீரையை வந்து லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ்க்கு வேக வைக்கணும். அப்போ தான் இந்த கீரை வந்து நல்லா வெந்து வரும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை வந்து நல்லா வெந்திருக்கு. கீரையை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக வெந்தாலே போதும். இந்த கீரையை வந்து பச்சையாக சாப்பிட்றது கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த பொரிய அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இது மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கீரை வெந்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்ச உடனே ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ பொரிய அரிசி போட்ட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை அப்படியே ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கேழ்வரகு கூழ் பண்ணி கூட இதில் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பொரியரிசி போட்டு முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.